சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி தான் பேச போகிறேன். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து அங்க மண்ணில் போட்டால் அது வந்து மக்காது, அதுக்கப்புறம் செடி கொடியில் வளராது. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்லாம் எரிச்சா நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி கேன்சர் வர, இந்த மாதிரி நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணாடி பொருள், கண்ணாடி பொருள் வந்து அங்கங்கேயும் போகிறதுனால நம்மளுக்கு அது குத்தி கால்லாம் அது ரத்தம் வர ரத்தம் வரத்துக்கு. நற்றிணையின் வெற்றி படிகள் போடக்கூடாது. அது வந்து குப்பை தொட்டியில் போடுறதுலாம் குப்பை தொட்டியில் தான் போடணும். அங்கே வெளியிலலாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அதனாலேயே நம்மளுக்கு நிறையா நோய் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு, சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. மிச்சம் இதெல்லாம் இருந்தால் அது சாப்பிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு திரும்ப சாப்பாடெலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம சாப்பாடெலாம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி, தண்ணி வந்து அது தண்ணி எப்பயுமே வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ தண்ணி வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம நாடும் நல்லாயிருக்கும், நம்ம வீடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.